சப்கோ நமஸ்கார் அனைவருக்கு வணக்கம் ஹலோ எப்படியும் வெல்கம் அப்படியே நாளேஜியா ஏற்கனவே வந்து ராசிபாசை வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம் அதில் வந்து எஸ்ஸே வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து காந்தி ஜி வந்து கொஞ்சம் எஸ்ஏ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது மீனிங்ஸும் நல்லாயிருக்கு அதை படிக்க முடியாதுங்க இதை கூட நீங்கள் படித்தீங்கன்னா ஃபுல்லாக மார்க் எடுக்கலாம் இப்போ காந்தி ஜி வந்து பேஜ் நம்பர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ இப்போ பார்க்க போகிறது வந்து ஜீவனில் வந்து நம்ம பார்க்குறோம் தேர்ட் இது பார்க்குறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நாம் நாம்னு பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜென்ம ஜென்மன் அவருடைய பிறப்பு வந்து இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜென்ம அப்படின்னா வந்து அவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா கடக்கு நகர் நிதன் அப்படின்னா வந்து அவருடைய இறப்பு எப்போ அப்படின்னு கேட்டால் எயிட்டீன் எயிட்டி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ ஃபார்ட்டி ஃபைவ்ல என்ன பண்ணார் அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துடுறாரு அது இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் போய் இதை எழுதினாவே உங்களுக்கு வந்து ரெண்டு மார்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த கீழே வந்து அவரை பத்தி நம்ம பார்க்கலாம் சுபாஷ் சந்திர போஸ் பாரதிக்கு மகான் தே சுபாஷ் சந்திர போஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பெரிய வந்து ஒரு தலைவராக இருந்தா நேதா அப்படின்னா வந்து தலைவர்னு அர்த்தம் டுவெண்ட்டி தேர்ட் ஜனவரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோ கடக்குமே உன் உன்கா ஜன்முகுவா அவர் வந்து எயிட்டீன் நைன்டி செவன்லேருந்து ஜனவரி டுவெண்ட்டி தேர்டில் வந்து அவர் கடக்கு நகரில் வந்து அவர் வந்து பிறப்பு வந்து அங்கே இருந்தது அங்கே தான் அவர் பிறந்தார் உன்கே பிதாக்கா நாம் ஜானகிநாத் போஷ் தான் அவருடைய தந்தையார் பேர் வந்து ஜானகிநாத் போஷ் அப்படின்னா யாரும் சுபாஷ் சந்திரோட அப்பா பேர் தான் ஜானகிநாத் போஷ் சுபாஷ் விளாயத்து கையே விளாயத்து அப்படின்னு வெளிநாடுன்னு அர்த்தம் சுபாஷ் வந்து வெளிநாடு வந்து அவர் போகிறாரு வகாங்கி ஐசிஎஸ் பரிக்ஷாமி சஃபல் ஹோக்கர் வாபஸ் ஆயே அங்கே வெளிநாட்டுக்கு போய் அங்கே வந்து ஐசிஎஸ் எக்ஸாம் பரீட்சான தேர்வுன்னு அர்த்தம் அங்கே தேர்வு எழுதி அதை முடித்த உடனே என்ன பண்ணார் திரும்பி நம்ம நாட்டுக்கு வரார் வாபஸ் ஆயே அப்படின்னா வந்து திரும்பி ரிட்டர்ன் வரார் நம்ம நாட்டுக்கு வந்தார் பகல் காங்கிரஸ்கே சாத்து ஜடே அவங்க நம்ம நாட்டுக்கு வந்த உடனே அவர் முதல்ல என்ன பண்ணார் காங்கிரஸில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்றாரு சாத்தினா உடனர்த்தம் கே சாத்து அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் வந்து அவர் வந்து சேர்ந்துடுறாரு குச்சு சமயம் பாத்து உன்கா உன்கா உன்காமன் பதில்கையா அப்போ வந்து கு குச்சி சமயம் கொஞ்ச நாளுக்கு பிறகு பாத்துனா பிறகு அவர் வந்து என்ன பண்ணாரு அவர் அவர் ம மனநிலை வந்து காரணத்தினால மானனே மானனி லகே கி ஹதியா ஹதிய ஹதியாரும்கே பல் பல் பர்ஹி ஆஜாதி மில் மில் சக்தி மில் சக்திகை அவர் வந்து மனநிலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் அவர் என்ன பண்ணார் ஹாதியாரு ஹாதியாறு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆயுதம்னு அர்த்தம் ஆயுத பலம் இல்லாமல் நம்ம நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்க கிடைக்காது அந்த ஆஜாதி அப்படின்னா சுதந்திரம்னு அர்த்தம் நம்ம சுதந்திரம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு மில்லுனா கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை படம் மட்டும் இருந்தால் தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்றத மனநிலைக்கு அவர் வந்துடுறாரு இஸ்லேயே அப்படியே காங்கிரஸ் பாகராகி அதுக்கப்புறம் என்ன பண்ணார் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அவர் வந்து வெளியில் வந்துடுறாரு அந்த கட்சி விட்டு வெளியே வந்து பாகர்னு வெளியே நடத்தும் அந்த கட்சியில் சேர்ந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியில் வந்துடுறாரு அந்த கட்சியிலேருந்து சுபாஷ்னே ஃபார்வேர்டு ப்ளாக் நாமக்கு ராஜநவதிக்கு தல் ஸ்தாபித்துக்கியா அப்போ வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து என்ன பண்ண ஃபார்வேர்டு பிளாக் என்ற அரசியல் கட்சி வந்து ஒன்று வந்து அவர் வந்து நிறுவினார் ஸ்தாபித்து அப்படின்னா வந்து நிறுவனது அவருக்கு ஒரு அரசியல் கட்சி வந்து முதல் முதல்ல அவர் வந்து ஆரம்பிக்கிறார் ஃபிர் ஃபிர்ன பிறகு உன் உன் ஆஜாத் ஆஜாத் இந்து பௌஜா அப்புறம் அவர் வந்து சுதந்திர கட்சி இந்து மத கட்சி மாதிரி ஒன்று வந்து ஏற்பாடு பண்ணுறாரு சங்கடன் கியா அப்படின்னு ஒரு கட்சி வந்து அவர் வந்து அமைக்கிறாரு சிங்க அமைக்கிறாரு சிங்கப்பூர் ஆதி ஆதி தேச தேசேமு ரகனைவாலி பிரவா பிரவாசி பாரதி பாரதியோம் மே தன் தன் இட்டாக்கியா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணார் சிங்கப்பூர் போகிறார் முதலான இடங்களுக்கு தேசம் அப்படின்னா வந்து பல இடங்களுக்கும் என்ன நாலாபுரமும் அந்த நான் உலக நாடு ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி அவர் எல்லா பக்கமும் அவர் சுற்றி வந்து என்ன அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து ரகனை வாழைன்னு சிங்கப்பூரில் நம்ம வசிக்கிற நம்ம இந்திய மக்கள் இருக்காங்க அந்த மக்கள்கிட்ட வந்து பிரவாசி அந்த மக்களை என்ன பண்ணுறாங்க பாரதியாம்சியே தனம் இக்கட்டா இக்கட்டா கியா அவங்கள்டும் என்ன பண்ணார் பணமெல்லாம் வசூபடிக்கிறாரு அங்கே போய் தன்னுனா வந்து பணம்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம இந்திய மக்கள் வந்து அங்கே வசிக்கிறதுனால என்ன பண்ணாரு இவரு போய் நாலு பக்கமும் ஸ்பீச்சஸ்லாம் நிறையா கொடுக்கறதுனால பணம்லாம் அவருக்கு நிறையா கொடுக்குறாங்க இந்த மாதிரி சுபாஷ்கோ கவுஜு பேஜ் பேஜ் பத் பனி அதுக்கப்புறம் வந்து சுபாஷ்க்கு வந்து படைபலம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சோம் படை வந்து பௌஜ் அப்படின்னா படைபலம்னு அர்த்தம் அந்த வந்து ப படைபலம் வந்து அதிகமாக ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்களாம் சுபாஷ் பக்கம் யகி வே நேதாஜிக்கு நாம்ஸே பிரசத்திகை அங்கே தான் அவருக்கு வந்து நேதாஜின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் தான் அவருக்கு வந்த பட்டத்தை வந்து அங்கே இந்திய மக்கள் வந்து முதல் முதல்ல வந்து அவருக்கு தான் வந்து இந்த நேம் வந்து கொடுத்தாங்க பிரசத்து அப்படின்னா அங்கே தான் அவருக்கு ஃபேமஸ் ஆனது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க நேதாஜின் சிபாஸ்கோ அங்கிரேஜி சர்கார்னே உன்கே கர்மே கர்மேகே கைதுக்கர் ரகா உடனே சுபாஷ் வந்து ஆங்கில சர்க்காரா ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அவருடைய வீட்டில் உன்கே கர் அப்படின்னா சுபாஷோடைய வீட்டிலேயே போய் என்ன பண்ணுறாங்க கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி அங்கேயே கைது பண்ணி வச்சிட்றாங்க அவர் வீட்லேயே ரக்கானா வைக்கிறது கைது பண்ணி நீ வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆங்கில அரசாங்கம் வந்து சொல்லிடுது மகள் ஆனால் சுபாஷ் ஆஸ் ஆஷானா சே பாகர் நிக்கலு ஆனால் அவர் என்ன பண்ணார் கைது பண்ணிட்டாங்க இருந்தாலும் வந்து ஈஸியாக என்ன பண்ணார் அவர் வெளியில் வந்துடுறாரு பாகர்னு வெளியில் நிக்கல்னா நிக்கல் அப்படின்னு வெளியில் வந்துடுறாரு அதில் வந்து இந்த கைது பண்ணிருந்து வெளியில் வந்து வந்துடுறாரு வே ரஷ்யா கையே அங்கேருந்து என்ன பண்ணார் ரஷ்யாவுக்கு அவர் போகிறார் ஃபிர் பிறகு யூரோப்பு யூரோப்பு ஃபிர் ஜப்பான் கையை அங்கேருந்து ரஷ்யாவுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் யூரோப்பு யூரோப்புலேருந்து ஐரோப்பாவுக்கு போகிறாரு ஐரோப்பால் இருந்து எங்கே போகிறார் அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு இந்த மாதிரி மூன்று நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் பயின்றார் துனியா கே கை தேசிய நேதாஜிக்கு மதத்து தயார் தயார்த்தே உடனே வந்து துணியா வந்து உலகம் முழுவதும் தேசு கை தேசு பல நாடுகள் என்ன பண்ணுறாங்க நேதாஜிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னே வராங்க தயார் தயார்னால் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு என்ன வேணாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உலக நாடுகள் எல்லா நாடுகளும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சுபாஷ்க்கு வராங்க உனக்கு மதத்து மதத்திசே இந்த இந்த உதவினால் அவர் என்ன பண்ணார் இப்போ மதத்திசே யுத்தத்து யுத்தத்து கற்கே நேதாஜி அங்கிரேஜுக்கும் அங்கே பாரத்து பாரத்துக்கு பனானே பனானே கேலியே பனானே கேலியே நிக்கலு இவங்களாம் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மூலிமா என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியா அந்த ஆங்கிலேயர் வந்து விட்டே நம்ம துரத்தணும் விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பகானே அப்படின்னு விரட்டி அடிக்கிறது இவங்க உதவினால் என்ன பண்ணார் ஆங்கில ஆங்கிலேயர் வந்து ஒரு விரட்டி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் விரட்டினார் நிக் நிக்கலே அப்படின்னா விரட்டினார் அர்த்தம் மகர் ஆனால் ஆகாஷ் விமான விமான்கு தூண் தூ த தூட்டனா தூட்டனாமி வே மர்கே ஆனால் வந்து அவருடைய மகர் ஆனால் அவர் வந்து ஆகா ஆகாஷம் அப்படின்னா வானத்தில் வந்து விமானம் மூலியமாக அவர் போயிட்டுருக்கப்போ வந்து அவரு வந்து எதிர்பாராத அவர் வந்து மரணம் அடைஞ்சோம் மர் அப்படின்னா மரணம்னு அர்த்தம் எதிர்பாராத வந்து அந்த மரணம் அடைஞ்சறாரு அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பேரவு ஜெய்ஹிந்த் உன்கா நாரா அவர் தான் முத முதல ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஒரு ச ஒரு இதே கொண்டு வந்த முழக்கத்தையே அவர் கொண்டு வந்தார் ஜப்பு ஜப்பு தக்கு இந்துஸ்தான் ரகே ரகேகா தப்பு தப்பு தக்கு நேதாஜி கா நாம் நாம்கி ரகேகா வந்து வந்து நம்ம இந்திய மக்கள் வந்து இருக்கிற வரைக்கும் வந்து நேதாஜியோடைய பெயர் வந்து எப்பயுமே அவங்க வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றாங்க தப்பு ஏக்கு நேதாஜி கா நாம் நேதாஜி அவருடைய பெயர் வந்து நம்ம எப்பயுமே நம்ம முழங்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இசையால் சொல்லியிருக்காங்க இந்த இசையை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இசையா இது கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபுல்லாக நடத்தியிருக்கேன் இந்த மூணு இதில் நீங்கள் படிச்சுட்டாவே கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஒரு ஏதாவது நீங்கள் ஒன்று எழுதுனா போதும் இதுக்கு டென் மார்க்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்ருந்தால் அதிகமாக நாங்கள் வீடியோஸ் வந்து நிறையா மாடல் கொஸ்டின்ஸு நிறையா நாங்கள் போடுறோம் நன்றி தன்யவாத்